அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த சீர்திருத்தவாதிகள். நீங்க எந்த எக்ஸாம் எடுத்தாலும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, இல்ல எந்த எக்ஸாம் எடுத்தாலும் எல்லா ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்லயும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2-3 கொஸ்டின்ஸ். நான் சொல்றது வந்து 3 கொஸ்டின் ரொம்ப கம்மி தான், 6 கொஸ்டின்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சில வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப 6 கொஸ்டின் ஒரு டாபிக்ல இருந்து ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழகத்தை சேர்ந்த சீர்திருத்தவாதிகள் அப்படின்ற டாபிக் ஆனது யூனிட் 8 வருது. ஸோ இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் அப்படின்னே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்னங்க, இவரை பத்தி ஒரு 3 கொஸ்டின் வந்து வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை கொண்டு வந்தவர் யார், எந்த இடத்துல கொண்டு வந்தாரு, எந்த ஆண்டு கொண்டு வந்தாரு, சத்திய ஞான சபையை தோற்றுவித்தவர் யார், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கேட்ட கொஸ்டின், இனிமேலும் கேட்பாங்க, எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ரொம்ப உருகி பாடுனவர் யாரு அப்படின்லாம் கொஸ்டின் இப்ப கூட ரீசெண்டா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்ப வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராமலிங்க சுவாமிகள், சரிங்களா? அதாவது வந்து ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? ஸோ இவரை பத்தியான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா இவருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஸோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா நம்ம கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ராமலிங்க அடிகளார். இந்த ராமலிங்க அடிகளார் பிறப்பு, இவர் பிறந்த ஆண்டு அக்டோபர் 5 1823 பிறக்கிறாரு. அடுத்து ஜனவரி 30 1874 இவர் இறக்குறாரு, சரிங்களா? ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 23 பிறந்து 74 வந்து இறந்து போறாரு கிட்டத்தட்ட. அப்ப இவர் தமிழகத்துல வாழ்ந்த ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஆயுட்காலம் 51 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா வாழ்ந்திருக்கிறாரு. இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிறந்த இடம் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல மருதூர் அப்படின்ற கிராமம். ரொம்ப முக்கியமானதுங்க, இதுன்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார் பிறந்த இடம் எது அப்படின்னு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் பிறந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க இருக்கக்கூடியது மாவட்டம்னா கடலூர் மாவட்டம், சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற இடத்துலதான் வந்து இவர் வந்து பிறந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவருடைய தந்தை பெயர் ராமையா, தாய் சின்னம்மை. சார், தந்தை தாயுமா சேர்த்து படிக்கணும், கண்டிப்பா படிக்கணுங்க, சரிங்களா? உங்களுக்கு இனிமேல் கொஸ்டின் எல்லாமே ஃப்ரேம் பண்றது அவரை பத்தி ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, 2019 குரூப் 4 என்ன கேட்டிருந்தாங்க, முதலாம் மகேந்திரவர்மனுடைய தந்தை யார் அப்படின்னு தான் கொஸ்டின் வச்சிருந்தாங்க, சரிங்களா? இல்லாட்டி அவருடைய மகன் யார், இப்படி கொஸ்டின் வைப்பாங்க. அப்ப தந்தையும் தெரிஞ்சுக்கணும், மகனையும் தெரிஞ்சுக்கணும், எங்க பிறந்தாங்க, எப்ப பிறந்தாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், இவரை பத்தி ஃபுல்லா படிக்கும்போது டோட்டலா இவரை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அப்ப பிறப்பு அக்டோபர் 5 1823 பிறந்தாரு. இறப்பு பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 30 1874, கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் வந்து இவர் வந்து வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் பிறந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற கிராமத்துல வந்து இவர் பிறந்தாரு. இவருடைய தந்தையோட பேர் வந்து ராமையா, இவருடைய தாயார் பேர் வந்து சின்னம்மை, சரிங்களா? இவருக்கு மொத்தம் இவரோட குடும்பத்துல, அதாவது வந்து மொத்தம் 4 பிள்ளைகள், சரியா? இதுல இவருடைய தமையன் பேர் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது இவருடைய அண்ணனோட பேர் வந்து சிதம்பரம் சபாவதி அப்படின்னு தான் சொல்றாங்க அவரோட பேரவேவும். இந்த சிதம்பரம் சபாவதி வந்து முறையான கல்வி கற்றவர். ஆனா நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து முறையான கல்வி கற்றவர் அப்படின்னு உங்களுக்கு கூட்டுல கொடுப்பாங்க. முறையான கல்வி இவர் கற்கவில்லை, முறையான கல்வி கற்கா இருந்தா கற்கவில்லை என்றாலும் கூட இவருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அறிவு புலமையில் சிறந்து விளங்கிய ஒரு மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அடுத்து இவருடைய நெறி, இப்பதான் கொஸ்டினுக்கு உள்ள வர்றேன், நல்லா இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இவருடைய நெறி ஜீவகாருண்யம். கொஸ்டின் கேட்பாங்க, ஜீவகாருண்யம் நெறியை பின்பற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஸ்டின் வைப்பாங்க. ஜீவகாருண்யம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஜீவகாருண்யம்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இவர் தன்னோட
அன்பையும் இரக்கத்தையும் செடிகொடிகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்கள் கிட்டயுமே அதை வந்து காட்டினாரு. சரிங்களா, இந்த பண்பு தான் என்னன்னு சொல்றாங்க, ஜீவ காருண்யம். இதவே தான் நமக்கும் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, உயிர் உள்ள அனைத்து, அதாவது வந்து உயிருள்ள பொருள்கள், அது வந்து விலங்கா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், எதா வேணாலும் இருந்து போட்டோம், உங்களுடைய அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் செடி கொடிகள் உள்ளிட்ட அனைத்து உயிருள்ள பொருள்கள்கிட்டயே என்ன பண்ணுங்க, அந்த அன்பையும் இரக்கத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாரு, இவரு நமக்கு போதிக்கிறாரு. சோ இவருடைய நெறி என்ன நெறின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாரை புது நெறி கண்ட புலவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. புது நெறி கண்ட புலவர். சோ இந்த இதுக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி இங்க தெரிஞ்சுக்கங்க, இவருடைய தமையின் பேர் என்ன சொன்னா சிதம்பரம் சபாபதி. அவர் வந்து என்ன பண்ணாரு, முறையான கல்வியை கற்றாரு. அப்ப இந்த சிதம்பரம் சபாபதி இவருடைய குரு யாரு, அதாவது வந்து அவருடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேரு காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவர் வந்து தன்னோட குருட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, குருவே இந்த மாதிரி என்னோட தம்பி வந்து என்ன பண்ணல, முறையான கல்வி கற்க மாட்டான், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மகாவித்வன் சபாபதி வந்து என்ன பண்றாரு, யார வர சொல்றாரு, நம்ம ராமலிங்க அடிகளை வர சொல்றாரு. ஆனா அங்கேயும் போய் ராமலிங்க அடிகள் என்ன பண்ணல, இவர்கிட்டயும் முறையா கல்வி கற்றுக்கல. சரிங்களா, அப்ப முறையாக கல்வி கற்கவில்லை என்றாலும் அறிவில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த ராமலிங்க அடிகளார் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஒரு 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 பண்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிளாஸ முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா கந்தகோட்டத்து முருக பெருமான் கோயிலுக்கு போவாரு. ரொம்ப முக்கியங்க, கந்தகோட்டத்துல இருக்கக்கூடிய முருக பெருமான் கோயிலுக்கு போற வழக்கம் இருக்கு. அப்ப அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த முருக பெருமானோட சன்னதியில நின்றுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. அத இவரு வெளியில நின்று கேட்கிறாரு, யாரு, காஞ்சிபுரத்தை சேர்ந்த மகாவித்வான் சபாபதி ஆசிரியர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து என்ன பண்றாரு, இவர் பாடுற பாட்டை கேட்கிறாரு. அப்ப அந்த பாட்டு என்ன பாட்டு, இந்த பாட்டு லைனை கொடுத்து ரொம்ப டைம் டிஎன்பிசில கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சோ நல்லா கவனிச்சுங்க, ஒருமையில் நினது திருமடி நினைக்கின்ற திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வயிற்று புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு லைன்ல மொத்தத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. நீங்க நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா, சோ திரும்பவும் சொல்றேன், ஒருமையுள் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும். சரிங்களா, சோ உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ண பேசக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்காங்கள அவங்களோட உறவு எனக்கு என்னைக்குமே கலந்துராம நீ பாத்துக்கப்பா முருகா அப்படின்னு என்ன பண்றாப்ல முருகன் போய் வேண்டாரு. சோ அதை பார்த்த உடனே யாரு, நம்ம காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி இருக்காருல்ல, இன்னும் இவன் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த நாலு லைன்லையும் அகில உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அருமையா சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, அவருடைய தமையனான சிதம்பரம் சபாபதியிட்ட போய் சொல்றாரு, உன்னுடைய தம்பி படிக்கல அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, உன்னோட தம்பி வந்து தெய்வ குழந்தை, அவருக்கு தேவையான எல்லா எல்லா அறிவுகளையும் யாரு கொடுத்துட்டா, அந்த தெய்வம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாரு, அவரோட தமையன்கிட்ட வந்து சொல்றாரு. சரியா, அதனாலதான் இவரை என்ன சொல்றோம், புது நெறி கண்ட புலவர், அதாவது இந்த ஜீவகாருண்யம் இவர் எப்படி எல்லாம் கத்துக்கிட்டாரு, இந்த ஒட்டு மொத்தத்தையும் வச்சு பாரதியார் யாரு சொல்றாங்க, புது நெறி கண்ட புலவர். இதுவும் ரொம்ப டைம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். அப்ப என்ன சொல்றாங்க, பாரதியாரால் புது நெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைனா புது நெறி கண்ட புலவர் யார் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வைப்பாங்க, இல்லைனா வள்ளலார் அவர்கள் பாரதியாரால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு உங்ககிட்ட கொஸ்டின், ஒரே கொஸ்டின் தான், எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் பாத்தீங்களா. சோ அதான், அப்ப புது நெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் அப்படின்னே எல்லாருக்குமே எடுத்தோடனே என்னென்ன பேர் ஞாபகம் வரும்னா, எடுத்த உடனே எல்லாருக்கும் தெரியக்கூடிய பேர் வந்து வள்ளலார். அப்ப வள்ளலார்ன்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கும் தெரியும், ஆனா ராமலிங்க அடிகள்னு சொன்னோம்னா ராமலிங்க அடிகளார் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாதுங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன், அவருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்றேன்.
புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த வள்ளலாரே சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவருப்பிரகாச வள்ளலார். எப்படி அழைக்கப்படுறாரு? திருவருப்பிரகாசம் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருனாலும் இவர் தான். திருவருப்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டாலும் அவரும் ராமலிங்க அடிகளார் தான். சரிங்களா? இதெல்லாம் இவருடைய சிறப்பான பெயர்கள். இதெல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப வள்ளலார் என பிரபலமாக அறியப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகள். சரிங்களா? இப்ப இன்னொருத்தர் இருப்பார். நமக்கு எப்படி இங்க டஃப் கொடுப்பாங்க தெரியுங்களா? டிஎன்பிசியில ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். வள்ளலார் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு ஆப்ஷன் ஏல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ராமலிங்கனார் அப்படின்னு கொடுப்பாங்க. ராமலிங்கனார், ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிடையவே கிடையாதுங்க. ராமலிங்கனார் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க? வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் யாரு? நாமக்கல் கவிஞர் இருக்காரு பாத்தீங்களா, காந்திய கவிஞர். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு என்ன பண்றாரு? உப்புச்சட்டியாகிறதுக்கு போறப்ப பாடிக்கிட்டே போறாரு பாத்தீங்களா. அவர் தான் வே ராமலிங்கனார். நம்ம இப்ப யார பாக்குறோம்? ராமலிங்க அடிகளார பாக்குறோம். இவர் வேற ஆளு, இவர் வேற ஆளு. சரியா? அப்ப இதை பார்த்து நீங்க ஆப்ஷன் ஏவ டக்குன்னு கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் ஏல இதை நமக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல நமக்கு தெரியற கொஸ்டின்ல என்ன பண்ணிடக்கூடாது? தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சோ நல்லா பாத்துக்கோங்க. அப்ப ராமலிங்க அடிகளார் சொல்லலாம், திருவருப்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ ஒருமையில் நினைந்து திருமடி திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு இந்த நாலு லைன் என்ன பண்ணிக்கிறனும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த நாலு லைன்ல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டு லைன், இதை தவிர்த்து இன்னும் நிறைய பாட்டு இருக்கு இவருக்கு. கலையுரத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா பாட்டு பாடுறாரு. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய இவருக்கு வந்து இருக்கு. அடுத்து இவருடைய நெறி சொன்னோம். இவருடைய நெறி வந்து என்னதுங்க? ஜீவகாருண்யம். சரிங்களா? உங்களுடைய அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் செடி கொடிகள் உள்ளிட்ட அனைத்து உயிருள்ள பொருள்களின் மீதும் அதை வந்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாரு இவரு சொல்றாரு. சரிங்களா? சோ இதை எடுத்த உடனே அவரை பத்தியான காமனான விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது. சோ இவர்னா என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க? ஒரு மூணு க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன க்வெஸ்சன்? சத்திய தர்மசாலையை தோற்றுவித்தவர் யார், இல்லாட்டி அந்த அமைப்பை கொண்டு வந்தவர் யார், சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இவரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மூணு ஆண்டுகள் நீங்க வந்து தெளிவா படிச்சுக்கறணுங்க. என்னென்ன ஆண்டுகள் அப்படின்னா 1856, 1867, 1872. சரிங்களா? அதாவது 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம், இது பின்னாளில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அடுத்து 1867 இது மே 23 ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்திய தர்மசாலை. அடுத்து 1872 சத்திய ஞான சபை. அவ்வளவுதாங்க. எப்பவுமே எல்லா டிஎன்பிசி கொஸ்டின்லயும் எந்த கொஸ்டின் கேக்குறாங்க தெரியுங்களா? இதான் கேக்குறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தோற்றுவித்தவர் யாருங்க? 1856 ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் என்று அனைவராலும் அறியப்படுபவர். சரிங்களா? அந்த வள்ளலார் அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த மூணு அமைப்பையுமே தோற்றுவிக்கிறாங்க. சோ நல்லா தெரிஞ்சுங்க. இது சின்னதா ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. என்னன்னா, சங்க அமைச்சு சாப்பாடு போட்டு என்ன பண்றாங்க? அறிவை புகட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சங்க அமைச்சு சாப்பாடு போட்டு அறிவை புகட்டுறாங்க, அவ்வளவுதான். சோ இது இந்த ஒரு லைனை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். எப்பவுமே இதுல ஒரு க்வெஸ்சன் வந்து நம்ம ஈஸியா கிராக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ திரும்பவும் சொல்றேன், சங்கம் அமைத்து. அப்ப சங்கம் 1856 இங்கேயும் பாருங்களேன், இங்க ஈஸி தான். 1856, 1867, 1872 புரியுதுங்களா? அப்ப சங்க அமைச்சு சாப்பாடு போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாப்பாடுன்னா என்னங்க? தர்மம் பண்ணக்கூடியது. சரிங்களா? அதான்
சத்திய தர்மசாலை சாப்பாடு போட்டு அறிவு போட்டுறாங்க. அப்ப அறிவுக்கு சுத்தமான தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அப்ப ஞான சபை. அப்ப இதான் சங்கம் வச்சு சாப்பாடு போட்டு அறிவை புகட்டுறாங்க. ஏன் தெரியுங்களா, இதை அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்து ஆண்டுகளின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. சோ அப்ப ஏதாவது ஒண்ணுதான் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒண்ணை வச்சு என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நம்ம கொண்டு வந்துடலாம் புரியுதுங்களா. சோ திரும்ப சொல்றேன், 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிச்சாரு. இந்த அமைப்பு பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து எல்லாமே வடலூர் தாங்க, எல்லாமே கொண்டு வந்தது வடலூர்ல தான் கொண்டு வராரு. அதே வடலூர்ல 1867 சத்திய தருமசாலை, அதாவது அனைத்து ஜாதி மதங்களையும் கடந்து அனைவருக்குமே என்ன பண்ணணும், மூணு வேளையும் உணவளிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. ஏன் இவர் என்னது எல்லாத்தையும் பார்த்து இரக்கம் கொள்ளக்கூடியவரா, அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஏழை மக்களும் பசியினால வாடி எல்லா ஒவ்வொரு வீட்டையும் தட்டி பிச்சை எடுக்கிறத தன்னால பார்க்க முடியல அப்படின்னு இவர் நினைச்சு என்ன பண்றாரு, என்ன அமைப்பை கொண்டு வர்றாரு, சத்திய தர்மசாலை. இந்த அமைப்பானது ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் மூன்று வேளையும் வந்து உணவு இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. வடலூருக்கு போனீங்கன்னா இன்னமும் என்ன பண்ணலாம், இந்த அமைப்புல வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில நம்ம தமிழக அரசு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வெளியில அரிசி ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, இவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, விலை மிகவும் குறைவா வந்து இவங்களுக்கு கொடுத்து இன்னமும் மூணு வேளையும் இங்க வந்து என்ன பண்றாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. அடுத்து சத்திய ஞான சபை, எப்ப அப்படின்னா 1872 சத்திய ஞான சபையை வந்து என்ன பண்றாரு, தோற்றுவிச்சு அறிவை வந்து புகற்றாரு. சோ அப்ப ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் அப்படின்றப்ப எடுத்த உடனே எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஃப்ரேம் பண்றவங்க எந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, இந்த மூணு கொஸ்டினை தான் ஃப்ரேம் பண்றாங்க புரியுதுங்களா. அடுத்து இதை தவிர்த்து அடுத்து இவருடைய நூல்கள் நம்ம பார்க்க போறோம். இவருடைய நூல்களும் கொஸ்டின்ல கேட்கிறாங்க. அப்ப இவருடைய நூல்கள் ஒண்ணு சின்மய தீபிகை, ரெண்டாவது ஒளிவிலொடுக்கம், அடுத்து மூணாவது தொண்ட மண்டல சதகம். சோ இந்த தொண்ட மண்டல சதகம் ரொம்ப முக்கியமானது. இத ஸ்பெசிபிக்காவே எடுத்து என்ன கேக்குறாங்க, தொண்ட மண்டல சதகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது இவருடைய நூல்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய உரைநடை நூல்கள் நான் சொல்ல போறேன். உரைநடை நூல்கள் நல்லா பாத்துக்கோங்க, நூல்கள் வேற உரைநடை நூல்கள் வேற. அப்ப நெக்ஸ்ட் உரைநடை நூல்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தான், ஒண்ணு மனுமுறை கண்ட வாசகம், ரெண்டாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்து இதுதான் கொஸ்டின் ஏரியா. அப்ப முதல் கொஸ்டின் ஏரியா என்ன சொன்னோம், புதுநெறி கண்ட புலவர் யாரு, அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் சொல்லி அதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்த கொஸ்டின் கேட்கலாம்னா எதுல வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அவருடைய அமைப்புகள் மூணு இருந்துச்சு, சங்கமச்சு சாப்பாடு போட்டு அறிவை புகட்டினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் இது கொஸ்டின் ஏரியா. இவருடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்றாங்க பாருங்க, சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், அதுக்கப்புறம் தொண்ட மண்டல சதகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இவருடைய உரைநடை நூல்கள். அவங்க கொஸ்டின் வந்து உரைநடை நூல் கேட்கிறாங்களா இல்லைன்னா வந்து என்னது வெறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களான்ற கொஸ்டினை கரெக்டா பாத்துக்கோங்க. அப்ப உரைநடை நூல்கள் அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ரெண்டுமே வந்து இவருடைய உரைநடை நூல்கள், இதெல்லாம் அவருடைய நூல்கள் சரியா. இது அடுத்த கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் இவரு தன்னோட பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எந்த பேர்ல வெளியிட்டார் அப்படின்னா திருவருட்பா. அடுத்த கொஸ்டின், அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இவர் தன்னுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எந்த நூலாக வெளியிட்டார் அப்படின்னா திருவருட்பா அப்படின்ற நூலாக வெளியிட்டார். இந்த திருவருட்பா நூல்ல மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்கு அப்படின்னா 6 திருமுறைகள் இருக்கு. அப்ப திருவருட்பா மொத்தம் எத்தனை திருமுறைகளால் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க, 6 திருமுறைகள் இருக்கு. இந்த 6 திருமுறைகளையும் முதல் 4 திருமுறை சரிங்களா, சோ நல்லா பாத்துக்கோங்க, முதல் 4 திருமுறை யாரால் தொகுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, தொழுகூர் வேலாயுதனார். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வள்ளலாருடைய சீடர் தாங்க. இந்த தொழுதூர் வேலாயுதனார் இருக்கார்ல, இவர் தான்
மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு திருமுறையில முதல் நான்கு திருமுறைகளை தொகுத்தவர் யார்? இந்த க்வெஸ்சன் வச்சிருக்காங்க டிஎன்பிஜில. அப்ப திருவிழுப்பால மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஆறு திருமுறைகள். இந்த ஆறு திருமுறைகள்ல முதல் நான்கு திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வள்ளலாருடைய சீடரான தொழுகூர் வேலாயுதனார் இருக்காருல, அவரை தான் தொகுத்து வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஐந்தாவதோ ஆறாவது திருமுறைகளும் வெளியிடப்பட்டது. இந்த திருவருப்பா இருக்கு பாத்தீங்களா, இந்த திருவருப்பா வந்து பழமைவாத சைவர்களை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கேள்விக்குள்ளாக்கியது. அதாவது என்ன அப்படின்னா, பழமைவாத சைவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்கைகள்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஆப்போனண்டா இவர் வந்து செயல்பட்டாரு. அதனால இப்ப இந்த க்வெஸ்சன் நல்லா கவனிச்சுங்க. அப்ப என்ன பண்றாரு, பழமைவாத சைவர்களோட கொள்கைகளை இவர் என்ன பண்றாருப்ல விமர்சனம் செய்யறாரு. அதனால பழமைவாத சைவர்கள் இவர் இந்த திருவருப்பாவை எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மறுப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. புரியுதுங்களா, அது திருவருப்பா கிடையாது, மறுப்பா. எல்லாரும் மறுத்துட்டு போய்கிட்டே இருங்க, நம்மளுடைய கொள்கைகளுக்கு அது எதிரானது அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாங்க சைவர்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து அடுத்து யாரு அப்படின்னா ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் அப்படின்னு உடனே நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரணும். என்ன க்வெஸ்சன் வரணும், வசன நடை கைவந்த வல்லாளர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர் தாங்க. இவர் இலங்கையில யாழ்ப்பாணத்துல பிறந்தவர். அப்பே வந்து என்ன பண்ணவர், ஸ்கூல் புத்தகங்களை வந்து எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். அப்ப இந்த ஆறுமுக நாவலர் தலைமையில சிலர் ஒன்று திரண்டு என்ன பண்றாங்க, இவருடைய திருவருப்பா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஆப்போனண்டா நம்மளும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தெய்வ நிந்தனை. அதாவது இவருடைய நூல்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்க, தெய்வ நிந்தனை என கூறி இதுக்கு ஆப்போனண்டா வந்து நிறைய கட்டுரைகள் வந்து எழுதி வந்து என்ன பண்றாங்க வெளியிடுறாங்க. அப்ப புரியுதா, திருவருப்பா என்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வள்ளலார் தான். மொத்தம் எத்தனை திருமுறைகள், ஆறு திருமுறைகள். முதல் நான்கு திருமுறை தொழுவூர் வேலாயுதனாரால் எழுதப்பட்டது, அதாவது தொகுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஐந்தாவது ஆறாவது திருமுறைகள் வெளிவந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருவருப்பாவானது பழமைவாத சைவர்களை வந்து புண்படுத்துவதையா இருந்ததுனால அவங்க எல்லாருமே இந்த நூலை எப்படி அழைச்சாங்க, மறுப்பா அப்படின்னு அழைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தலைமையில சிலர்லாம் ஒன்று திரண்டு நிறைய கட்டுரைகள் இவருக்கு ஆப்போனண்டா எழுதுனாங்க. என்ன பேர்ல எழுதுறாங்க அப்படின்னா தெய்வ நிந்தனை அப்படின்னு சொல்லி. அதாவது இவருடைய கருத்துக்கள் எல்லாமே தெய்வத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கு, இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, தெய்வ நிந்தனை அப்படின்னு கூறுவேன். என்ன பண்ணாங்க, ஆறுமுக நாவலர் தலைமையில வந்து ஒன்று திரண்டு கட்டுரைகள் இவருக்கு ஆப்போனண்டா வந்து எழுதுனாங்க. சரியா, இது க்வெஸ்சன் ஏரியா. இது மூணாவதா இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஏரியா. இப்ப சொன்னது நாலாவதா இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஏரியா. அதுக்கப்புறம் இவருடைய ஒரே ஒரு புகழ்பெற்ற கூற்று இருக்குங்க. என்ன கூற்று அப்படின்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு என்ன பண்றாப்ல, நமக்கும் சூப்பரா நம்மளுடைய ஞானத்தை பெருக்கிறதுக்கு ஒரு கூற்ற சொல்லிட்டு போயிட்டாரு. புரியுதா, என்னது, துயரப்படும் உயிரினங்கள் மீது இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, ஒரு கூற்றம் முன்வைக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா உயிரினங்களும் மீதும் அன்பையும் இரக்கத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாரு ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் வந்து நமக்கு அறிவுரைகள் சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு க்வெஸ்சன் சொன்னேன், 1867 என்ன சொன்னோம், சத்திய தர்மசாலை வடலூர்ல கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த சத்திய தர்மசாலையை கொண்டு வந்து எல்லாருக்குமே உணவு கொடுத்தாரு பாத்தீங்களா, அதனால இவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பசிப்பினி போக்கிய அருளாளர் அப்படின்ற பேர் வந்து எதன் மூலியமா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சத்திய தர்மசாலையை ஆரம்பித்து ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் மூன்று வேளை உணவிட்டதன் காரணமாக இவருக்கு பசிப்பினி போக்கிய அருளாளர் அப்படின்றப்ப அந்த அந்த பேர் வந்து அந்த நேம் இவருக்கு வந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா, சோ இவரை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அடுத்து கடைசியா நம்ம எல்லாருக்குமே என்ன பண்றாரு, ஒரு 10 விதமான அறிவுரைகள் சொல்றாரு. சரியா, சோ அதுவும் க்வெஸ்சன்ல முன்னாடி வச்சிருக்கிறாங்க, இப்பதான் வைக்கல. சோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அந்த 10 அறிவுரைகள் என்னென்னு சொல்றேன், நல்லா காதால கேட்டுக்கங்க, குறிப்பெடுத்துக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் அறிவுரை, நல்லோர் மனதை
நடுங்க செய்யாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே. அடுத்து தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே. ஏழைகளின் வயிறு எரிய செய்யாதே. பொருளை இச்சித்து பொய் பேசாதே. இறப்போருக்கு பிச்சை இல்லை என்று எண்ணாதே. குருவை வணங்க கூசி நிற்காதே. டிஎன்பிசில நிறைய டைம் கேட்ட குவெஸ்டின்ங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே என்பது யார் கூறியது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப புகழ்பெற்ற வாசகம் இது. குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படின்னு கூறியவரை கூறி யார் கூறின அறிவுரை? வள்ளலார் கூறின அறிவுரை. அதுக்கப்புறம் பசித்தோர் முகத்தை பாராதிராதே. பிறரை இகழ்ந்து பேசாதே. பிற உயிர்களிடமும் அன்பு காட்டு. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சகம் அளிக்காதே. தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, மொத்தம் ஒரு 12 விதமான அறிவுரைகளை வந்து நமக்கு வந்து என்ன பண்றாரு, கொடுத்துருக்கிறாரு. இந்த 12 நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா, நோட் பண்ணி இந்த அவருடைய அறிவுரைகளை நம்ம நல்லா படிச்சுக்கிறணும். ஸோ அப்ப ஆரம்பத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார் எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுடைய தாய் யாரு, தந்தை யாரு, அவங்க மொத்தம் அவங்க குடும்பத்துல 4 நபர்கள். சரிங்களா, ஸோ அவங்களோட அப்பா இவர் பிறந்த 6 வந்து என்ன பண்ணிடுறாரு, ராமையா அவர்கள் தவறிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட குடும்பம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்னைக்கு போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து இவர் எங்கதான் இருக்காரு, சென்னையில தான் இருக்காரு. கடைசியா சென்னையில 7 கிணறு அப்படின்ற பகுதியில தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாழ்ந்ததா நமக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து எப்படியெல்லாம் அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வள்ளலார் என அழைக்கப்படுறாரு. அடுத்து இப்ப சொன்ன பாத்தீங்களா, பசிப்பினி போக்கிய அருளாளர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான், நம்ம ராமலிங்க அடிகளார் தான் அழைக்கப்படுறாரு. அடுத்து பாரதியாரால் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து இவரோட பாட்டு ஒண்ணு சொன்னேன், என்னது, ஒருமையில் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாரு, ரொம்ப மிக முக்கியமான ஒரு எனது கருத்தை நம்ம உலகிற்கு சொல்றாரு. அடுத்து இவருடைய நெறி ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னது, தங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களின் மீதும் அதை காட்டுங்கள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாரு. அடுத்து ஒரு கூற்று வைக்கிறாரு, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அடுத்து இவர் எழுதின நூல்கள் சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்ட மண்டல சதகம். இவருடைய உரைநடை நூல்கள்னு பாத்தீங்கன்னா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா, இவர் தன்னுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எந்த நூலாக வெளியிட்டார் அப்படின்னா, திருவருட்பா. மொத்தம் வந்து எத்தனை திருமுறைகள், 6 திருமுறைகள் இருக்கு. முதல் 4 திருமுறை இவருடைய சீடரான தொழுதூர் வேலாயுதனாரால் அது வந்து தொகுக்கப்பட்டது. அடுத்து அதுக்கப்புறம் 5வது 6வது திருமுறைகள் தொகுக்கப்பட்டது. அடுத்து இவருடைய கருத்துக்கள் பழமைவாத செய்வர்களை வந்து கேள்விக்குள்ளாக்கியதால், நீங்க படிச்சிருப்பீங்க, இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார், இந்த க்வெஸ்சன் டிஎன்பிசியில வச்சிருக்காங்க. அப்ப இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார். சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய பாடல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு யாருடைய தலைமையில கட்டுரை எழுதினாங்க அப்படின்னா, ஆறுமுக நாவலர் தலைமையில எழுதினாங்க. என்ன கான்செப்டா வச்சாங்க அப்படின்னா, இவருடைய பாடல்கள் எல்லாமே தெய்வ நிந்தனை அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்க, அறிவிச்சு அவருக்கு ஆப்போனண்டா வந்து கட்டுரைகள் எல்லாமே எழுதினாங்க. ஸோ இவரை பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதுல இருந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இவரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்வெஸ்சனு இல்லைன்னா என்னது, ஜிகே சைடு ஒரு க்வெஸ்சன்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்னது, இன்னொரு புகழ்பெற்ற கூற்றுன்னு உங்ககிட்ட சொன்னேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் யாரு தான், வள்ளலார் என்று பிரபலமாக அறியப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் தான். அடுத்த ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய க்வெஸ்சன், அதனாலதான் திரும்ப விட்டேன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. திருவருட்பா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, வள்ளலார். இது மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்கு, 6 திருமுறைகள் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு, அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாமா? அப்ப மொத்தம் 58-18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறனுங்க. அதாவது 5818 பாடல்கள் இருக்கு. சரியா, சோ இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸையும் வந்து ராமலிங்க அடிகள் பத்தி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல நம்ம கொடுத்துட்டோம். சோ
அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு சீர்திருத்தவாதியை பத்தி பார்க்க போறோம். அவரை பத்தியான ஒரு முக்கியமான க்வெஸ்சன் சொல்றேன். அந்த க்வெஸ்சனோட ஆன்சரை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் யாரோ அவர்தான் அடுத்த வீடியோல அவரை பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அப்ப உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சாக்கிய பௌத்த சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், திராவிட பாண்டியன் என்னும் பத்திரிகையை நடத்தியவர் யார்? புரியுதுங்களா? இந்த ரெண்டு க்வெஸ்சனு, இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் யாரோ அவர் தான் அடுத்த சீர்திருத்தவாதியா நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.